இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீது என்றென்றும் உண்டாகட்டுமாக. இதுவரை நம்மளை டிஜிட்டலைசேஷனுக்கு வேண்டி எந்த அளவுக்கு நம்மளை பழக்கப்படுத்தி வச்சுருக்காங்க, இன்னைக்கு டிஜிட்டலைசேஷனில் எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வரப்போகுதுங்கிறதையும் கார்த்திகேயன் சொல்லி ஒரு நண்பர் ஒன் வேர்ல்ட் ஒன் கவர்மெண்ட்டை பற்றி பேச சொல்லியிருந்தார். அந்த ஒன் வேர்ல்ட் ஒன் கவர்மெண்ட்டை பற்றி என்னுடைய கருத்து என்னங்கிறதையும் இந்த பதிவில் பார்ப்போம். இந்தியாவில் ஜனவரி 2009 முதன் முதலாக ஆதார் கார்டை அறிமுகப்படுத்தினாங்க. இதுக்காக 2019 ஆகஸ்ட் வரை 11,366 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க. இது வெறும் ஐடி ப்ரூஃபுக்கு தானா? கண்டிப்பாக இல்லை. அந்த ஆதார் கார்டில் இருக்க 12 நம்பர் அடித்தா போதும், உங்களுடைய முழு வரலாறும் வந்துடும். அதுக்கு அடுத்ததாக June 1, 2015 டிஜிட்டல் இந்தியான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் டிஜிட்டல் பேமெண்ட் பக்கம் வாங்கன்னு சொன்னாங்க. இதன் மூலயமா நம்மளை அந்த டிஜிட்டலைசேஷன் பக்கம் கொண்டு போகிறதுக்கான ஒரு பிளான் தான் இது. இது வரைக்கும் டிஜிட்டலைசேஷனை பற்றி பேசும்போது எல்லாருமே இது நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குங்கிறத பற்றி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதிகப்படியான மக்கள் டிஜிட்டலைசேஷன் பக்கம் போகாமல் ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும்தான் டிஜிட்டலைசேஷன் பக்கம் போயிருந்தாங்க. இது எதுக்கு போய் டிஜிட்டலைசேஷன் பக்கம் கொண்டு போகிறாங்கன்னா, ஒன் வேர்ல்ட் ஒன் ஐடி வரும்போது எல்லாமே டிஜிட்டலைசேஷன் தான். அப்போ தான் மக்களை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்ததாக இப்போ ரீசெண்டாக நியூஸை பார்த்தீங்கன்னா, பேப்பர் கரன்சி மூலயமா கொரோனா வைரஸ் பரவுது, அதனால டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்கள், அதான் நமக்கு சேஃப், கொரோனா வைரஸ்லேருந்து நம்மளை பாதுகாக்க முடியுங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனை நாள் நமக்கு இந்த விஷயம் எளிமையாக இருக்குன்னு சொல்லி பழகிக்கிட்டு இருந்தவங்க இப்போ நம்மளுக்கு உயிர் பயத்தை காமிச்சிட்டு டிஜிட்டலைசேஷன் பக்கம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. April 3, 2020 ஒரு ஆர்டிக்கல் வருது. அதில் அமெரிக்காவும் யூரோப்பும் அவங்க டிஜிட்டல் கரன்சியை ரெடி பண்ணதுக்கான வேலையில் ஆரம்பித்ததா ஒரு நியூஸ் வருது. April 15, 2020 சைனா 4 சிட்டியில் அவங்களுடைய டிஜிட்டல் கரன்சியை டெஸ்ட் பண்ண போகிறதா ஒரு நியூஸில் வருது. France24.com ஒரு ஸ்டடியோட ரிசல்ட் வருது. நமக்கு இந்த கிருமிக்கான வேக்சினை கண்டுபிடிக்கல அப்படின்னா 2022 வரை சோசியல் டிஸ்டன்சிங் மூலியமாக தான் நம்மளால் இந்த கிருமியை கட்டுப்படுத்த முடியும்னு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. April 16, 2020 பில்கேட்ஸ் அண்ட் மெலிண்டா ஃபவுண்டேஷன்லேருந்து இந்த கொரோனா வைரஸ்க்கான மருந்தை கண்டுபிடிச்சி அது சேஃப்னு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு 18 மாதம் வரை ஆகும்னு சொல்கிறாங்க. மேலே France24.com வந்த நியூஸும் இந்த பில்கேட்ஸ் அண்ட் மெலிண்டா ஃபவுண்டேஷன்லேருந்து வந்த ரிப்போர்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி இருக்குல்ல. நான் அந்த வீடியோவில் சொல்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. September 20, 2019 ஒரு மீட்டப் நடக்கு. இனி வரப்போகிற காலத்தில் யார் யாரெல்லாம் வேக்சின் போட்டிருக்காங்க இல்லைங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டி டிஜிட்டல் ஐடி கொண்டு வரணும்னு அந்த மீட்டப்பில் பேசியிருக்கிறாங்க. இந்த டிஜிட்டல் ஐடி தான் எல்லாத்துக்கும் யூனிவர்சல் ஐடியாக இருக்கும். அது இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கிரெடிட் கார்டு மாதிரி கார்டாகவும் இருக்கலாம், இல்லை வருங்காலத்தில் அது RFID சிப்பாகவும் இருக்கலாம். அந்த RFID சிப்பை நம்மளோட உடம்புக்குள்ளே செலுத்தி அதன் மூலயமா நம்ம பேமெண்ட்ஸ் அதுக்கான மிஷினில் சும்மா டச் பண்ணால் போதும், நம்மளுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் வந்துடும். அப்படி சிப்பை நம்மளோட உடம்புல செலுத்தினா அதை எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுங்கிற மாதிரி கேள்விகள் வரும். அதுக்கு தான் பயோ பேட்டரி இருக்குது. இந்த பயோ பேட்டரியோட கான்செப்டை 2009 சோனி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டாங்க. Extracts electrical energy from glucose and uses absolutely no platinum catalyst like that used in conventional batteries. The battery uses enzymes from the body to convert glucose to electrical energy. இந்த பயோ பேட்டரி ரீசார்ஜ் ஆகிறதுக்கு நம்ம உடம்புல நார்மலாக இருக்க குளுக்கோஸ் சேர்த்து போதும். இந்த பயோ பேட்டரியை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும்னா யூடியூப்பில் பயோ பேட்டரிஸ் அடிச்சு பாருங்கள். இந்த பயோ பேட்டரிஸை பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய வீடியோ வேறு வேறு கான்செப்டில் இருக்குது. நிப்பா, டெங்கு, இன்ஃப்ளூயன்சா வைரஸ்ங்க மாதிரி சின்ன சின்ன வைரஸ்கள் பரவிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ பெரிய வைரஸான கொரோனா வந்த உடனே மக்கள் எல்லாருக்கும் உயிர் பயம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. இதுவரை வந்த வைரஸ்லாம் அங்கங்கே ஒன்று ரெண்டை கொண்டுக்கிட்டு இருந்துச்சு. இது ஈஸியாக பரவுறதுனால அதிகமான மக்கள் மற்ற வைரஸில் கம்பேர் பண்ணும்போது இறந்துருக்காங்க. இனி நம்ம டிஜிட்டலைசேஷன் பக்கம் போகலைன்னு நம்ம நின்னாலும் இந்த வைரஸை வச்சு பயங்காட்டியே நம்மளை ஃபுல்லாகவே டிஜிட்டலைசேஷன் பக்கம் கொண்டு போயிடுவாங்க. இனி வருங்காலங்களில் ஒரு 20 வருஷத்துக்கிட்டையும் இந்த கொரோனா வைரஸ் மாதிரியான வைரஸ் அடிக்கடி வரும்னு பில்கேட்ஸ் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். அப்போ இனியே அவங்களுக்கு எது நடக்கணும்னாலும் ஒரு வைரஸை கண்டுபிடிச்சா போதும், வேறு ஒன்றும் தேவையில்லை. இதுதான் டிஜிட்டலைசேஷன் பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்ச விஷயங்கள். இப்போ கார்த்திகேயன்கிற நண்பர் கேட்ட கேள்விக்கான பதிலை பார்ப்போம். இந்த ஒன் வேர்ல்ட் ஒன் கவர்மெண்ட்டை பற்றி என்னுடைய கண்ணோட்டம் என்னென்னா, ப்ராஃபட் தாவூத் அலைவாஸ்லாம் பிரிஞ்சு கிடந்த யூதர்களை ஒன்றிணைச்சு இஸ்ரேலுங்க ஒரு நாடை உருவாக்கி அதில் ஆட்சி அமைச்சாங்க. அதுக்கப்புறமா 40 வருஷம் இந்த ஆட்சி நீடிச்சது.
அதுக்கப்புறம் அவங்களுடைய மகனான ப்ராஃபட் சாலமன் அலைஹிஸ்ஸலாம் 40 வருஷமா ஜெருசலத்தை தலைமையகமாக கொண்டு யூதர்களை வழி நடத்தினாங்க. இப்போ அவங்களோட எண்ணம் என்னன்னா அந்த இஸ்ரேலா திரும்ப கொண்டு வரணும், இஸ்ரேலா தலைமையகமாக வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை ஃபுல்லாக ஆளணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். இந்த ஒன் வேர்ல்ட் ஒன் கவர்மெண்ட் சொல்லும்போது ஒரே தலைமைக்குலாம் ஆட்சியில் நடக்கும், கிட்டத்தட்ட உலகம் ஃபுல்லாக ஒரே நாடு மாதிரி தான், இதில் பார்டர்ஸ் எதுவுமே இருக்காது, எல்லாரும் ஒரே கரன்சியை தான் யூஸ் பண்ணுவோம், டாலர் ருபீஸ் யூரோங்கிற மாதிரி எந்த விஷயமுமே இருக்காது, எல்லாருக்கும் ஒரே ஐடி கார்டு தான் வழங்கப்படும், அது டிஜிட்டல் ஐடி கார்டு, எல்லாரோட ஐடியும் அந்த நம்பர் மட்டும்தான், அந்த நம்பர் அடித்தா அவங்களுடைய முழு வரலாறு நமக்கு கிடைக்கும். இதை கொண்டு வர்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை, அதனால தான் இது வேர்ல்டு வார் 3க்கு அப்புறம் தான் இந்த ஒன் வேர்ல்டு ஒன் கவர்மெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரே மதம்னு சொல்லியிருப்பாங்க, அந்த விஷயத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை, ஏன்னா யூதர்களை பொறுத்த வரைக்கும் யூதர்கள் இறைவனின் செல்லப்பிள்ளை, அதனால் மற்றவங்களை அவங்க என்றைக்குமே யூதர்களாக ஏற்றுக்கிட மாட்டாங்க. யூதாங்கிற ஒரு ப்ராஃபட்டோட வழி தோன்றவர்கள் மட்டும்தான் யூதர்கள்னு இவங்க நம்புகிறாங்க. இந்த ஒன் வேர்ல்டு ஒன் கவர்மெண்ட்டுங்கிறது ஒரு நல்ல ஆட்சியாளர் கையில் கிடச்சிச்சுன்னா இது பெரிய பொக்கிஷம், இல்லை அப்படின்னா இதை விட மோசமான ஆட்சி எங்கேயுமே இருக்காது. யூதர்கள் எதுக்கு இந்த ஒன் வேர்ல்டு ஒன் கவர்மெண்ட்டுக்கான வேலையை செய்கிறாங்க? யூதர்களோட கோட்பாடுபடி அவங்கள மெசாயா வந்து நேர்வழி நடத்துவார். இப்போ அந்த மெசாயா வரும்போது அவர் கையில் இந்த ஆட்சியை ஈஸியாக ஒப்படைக்கணும், நம்ம சீக்கிரமாக ஆட்சி அமைக்கணுங்கிற ஒரே நோக்கத்தில் தான் இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதனுடைய ஒரு சின்ன வேலை தான் டிஜிட்டலைசேஷன். அதேமாதிரி இந்த இலுமினாட்டி, ஒன் ஐ கம்யூனிட்டி, சீக்ரெட் சொசைட்டி, இது எல்லாமே இந்த யூதர்களுக்காண்டி தான் வேலை பார்க்குறாங்க. இவ்வளோதான் இன்றைய பதிவு. இதே போல் உங்களுக்கு எதுவும் கேள்வி இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, அதுக்கான பதிலாக நான் வேறு ஒரு பதிவில் சொல்ல முயற்சி பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 24 நாள் கூடிய சீக்கிரம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.